இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க கிச்சன்ல என்ன சமையல் பாத்தீங்கன்னா சாடின் சம்பல் தான் செய்ய போறேன். இது வந்து சாடின் வந்து டின்ல உள்ள மீன், உள்ளுக்கு வந்து மீன் இருக்கும். இதுதான், இது வந்து இங்க வந்து நிறைய பிராண்ட் இருக்கு. நல்ல இங்க வந்து ரொம்ப பாத்தீங்கன்னா வேற வேற பிராண்ட், நல்ல நல்ல பிராண்டோட தான் வாங்கி பாய்ப்பாங்க. நானும் அதுதான் சமைப்பேன், அதுதான் சமைப்பேன். இப்ப பாத்தீங்கன்னா என்கிட்ட இது இருக்கு, இது ஓசியில கிடைச்சிச்சு. சரி எதுக்கு வீணாக்குவானேன்னு சொல்லிட்டு இதுல வந்து வறுவல் செஞ்சு, வறுவல் வந்து இங்க யாரும் அவ்வளவா செய்ய மாட்டாங்க, சம்பால் தான் செய்வாங்க. சம்பால் செய்வாங்க, கறி வைப்பாங்க, குழம்பு மாதிரி வைப்பாங்க. ஆனா இதுல நான் வறுவல் செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வெட்டி வச்சிருக்கேன். வாங்க பார்க்கலாம். உண்மையிலேயே நல்லா சுல்லுன்னு இருக்கும் வறுவல் செய்யறது. வறுவல் ரசத்துக்கு நல்லா இருக்கும், எல்லாத்துக்குமே சாம்பார் இதுக்கெல்லாமே நல்லா இருக்கும், சூப்புக்கு நல்லா இருக்கும். அதுதான் வந்து ட்ரை பண்ணி போறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயத்தில் முக்கால்வாசி வெட்டி வச்சுருக்கேன், பாதி தக்காளி பழம், ஒரு பெரிய பூண்டு வந்து பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து ஊசி மிளகா, நல்லா உரப்பாக செஞ்சால் தான் இது நல்லாயிருக்கும். இது வந்து எலுமிச்சம்பழம், இதை சாடின் வந்து டின்னை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. இந்த சாஸ் எல்லாம் ஊற்றிட்டு இந்த மீன் மட்டும் எடுத்து சுத்தம் பண்ணிக்கணும். சாஸ் எல்லாம் ஊற்றிடணும், சாஸ் எல்லாம் இதுக்கு வேணாம். ஏன்னா நம்ம வந்து ட்ரையாக வந்து வறுவல் மாதிரி தான் செய்ய போகிறோம். இருங்க நான் சுத்தம் பண்ணிவிட்டு சாஸ் எல்லாம் ஊற்றிட்டு சுத்தம் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடுவில் வந்து முள் இருக்கும், எடுத்துடணும், இதெல்லாம் எடுத்துடணும். அந்த ஓரத்தில் உள்ளது எல்லாத்தையும் எடுத்துட்டு கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி கழுவிட்டோன்னா அந்த வாடை இருக்காது. ஆனால் இந்த மீனில் வந்து கல்சியம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து சம்பல் குழம்பு இதெல்லாம் வச்சா நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஆனால் எங்கள் வீட்டில் நல்லா சாப்பிடுவாங்க எல்லாருமே, பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இது அதனால் அந்த ஓரம் இந்த பக்கம் இருக்கிற அந்த மாதிரி அழுக்காக இருக்குது, எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பிச்சுக்க வேண்டியதுதான். கொஞ்சம் சின்ன சின்னதாக இது வந்து நம்ம போட்டு சட்டியில் பிடிக்கின்ற போதே நம்ம வந்து உதிரி உதிரி ஆக்கிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சாலும் எனக்கு பிடிக்கும், இந்த மாதிரி நான் சாப்பிடுவேன். நான் சம்பல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் ரொம்ப சத்து உள்ளதுன்னு சொல்கிறாங்க. இது என்ன மீன்னு தெரில, சாடின் சாடின் மீன் சொல்லி இது என்ன மீனுன்னு தெரில. வெறும் தமிழ் பேர், நல்ல பேர் இருக்குது ஆனால் எனக்கு தெரியல. அது இருங்க நான் வந்து மீனை எல்லாம் கழுவிட்டு அப்புறம் எண்ணெய் தான் சோளம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி நல்லா வறுத்து எடுக்கணும். எண்ணெய் சூடாக பூண்டு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதுதான். வதக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கிட்டு நல்லா வெங்காயமும் பூண்டும் அந்த நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்க வேண்டியதுதான். நார்மலாக எப்போதும் நம்ம வறுவல் செய்கிற மாதிரி தான், அது பெரிய அதிசயம்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ ஊசி மிளகா, ஊசி மிளகா வந்து என்ன வேணாலும் நம்ம கூட போட்டுக்கலாம். போட்டோம்னா நல்லா உரப்பாக உரப்பு சாப்பிட்றவங்க எல்லாம் வந்து ஊசி மிளகா கூடயே போட்டுக்கலாம். இல்லை காஞ்ச மிளகா இருக்குல்ல, காஞ்ச மிளகா வந்து சின்ன சின்னதாக வெட்டி அதையும் போட்டுக்கலாம். அதுக்கு இது இல்லைன்னா அது ஏதாவது ஒன்று நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இப்படி தான், இது ஒரு பாதி தக்காளி பழம் தான் இதில் போடுறேன். நான் சில பேர் தக்காளி பழம் போட மாட்டாங்க, நான் வந்து இதில் கொஞ்சம் ஒரு பாதி தக்காளி பழம் போடுறேன். எல்லாம் வந்து நல்லா வேகிற வரைக்கும் வந்து எல்லாம் நல்லா குழஞ்சி வேகணும், அது வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இது சும்மா அப்படி நம்ம எடுத்து இது மாதிரி கூட பரட்டிட்டு கூட கறிப்பாக இது சமோசா செய்வோம்ல, அதில் கூட வச்சு இந்த இது உள்ளுக்கு வச்சு அப்படி மடித்து நம்ம பொறிச்சாலும் இதுவும் நல்லாயிருக்கும். இதில் வந்து சமோசா மாதிரி செய்வாங்க, கறிப்பப் செய்வாங்க, நம்ம இந்த ரோலெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்கள்ல அந்த மாதிரியில் கூட இந்த சாடின் வந்து வச்சு சாப்பிடுவாங்க. இங்கே நிறைய விதமாக அந்த சாடினை வந்து இங்கே சமைப்பாங்க, சமைச்சு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. ரொட்டியில் பட்டர் தடவி சாப்பிட்ற மாதிரி
அந்த சாடின் வந்து இந்த மாதிரி பரட்டிட்டு சம்பால் சாடினும் பரட்டி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியும் ரொம்ப சத்தானதுன்றாங்க, ரொம்ப அதில் வந்து சத்து இருக்குது அப்படின்னு. கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். நல்லா அந்த மீன் பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளுக்கு அந்த டின்னில் இருக்கும்போது எடுத்து பார்த்தோன்னா அதில் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் அந்த மீன், டின்னில் உள்ள மீன். இந்த மீன் நல்லாயிருக்கு. ஒன்று ஒன்று இன்னும் வந்து வேறு வேறு பிராண்ட் இருக்குது, நிறையா பிராண்ட் மீன், வித விதமான மீன் இருக்குது போல இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் விலை கூட உள்ளது. இதுவும் நல்லா தான் இருக்குது. நான் கூட நினச்சேன் இது நல்லா இருக்காது அப்படின்னா, அந்த மீனும் நல்லா இருக்குது. அந்த மீன் மாதிரியே ரொம்ப வாடெல்லாம் எதுவும் இல்லை, வெந்துருச்சு, ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மிளகாய்த்தூள் எவ்வளோ வேணுமோ அந்த மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப உரைக்காது இந்த மிளகாய்த்தூள், இது காஷ்மீர் மிளகாய்த்தூள் தான் இங்கே வந்து ரெடிமேடாக விற்கும், அது வந்து உரப்பு இருக்காது. அதனால் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இது போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு அந்த மிளகாய் வடை போகிற வரைக்கும் அதையே நம்ம வந்து அப்படியே அந்த எண்ணெயிலேயே அப்படியே லேசாக வறுத்துக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு அப்படியே ட்ரையே ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அப்படியே பரட்டி பரட்டி விட்டுக்க வேண்டியதுதான். இதில் வேணால் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம், கரம், இந்த தூள், சீரகத்தூள் வேணால் போட்டுக்கலாம், அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சோயா சாஸ் இருக்குல்ல, லைட்டோட லைட்டாக உள்ளது, திக்காக உள்ளது இல்லை, அது கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் அதில். அதில் ஊற்றும்போது அந்த கலரும் கிடைக்கும். ரெண்டாவது வந்து உப்பு ஏற்கனவே நம்ம போட்டுட்டோம் அதில், இந்த இதில் வந்து உப்பு இருக்குது இதில், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஊற்றி அப்படியே நல்லா பரட்டி பரட்டி எடுத்துகிட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றி ஜூஸ் ஊற்றி அப்படியே ரெண்டு பரட்டி பரட்டி எடுத்துட வேண்டியதுதான். அந்த எலுமிச்சம்பழ புளிப்பு, அந்த உரப்பு, அந்த இதுக்கு வந்து சாடின சம்பளம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான சாடின் சாடின் வறுவல் ரெடி, நல்லாயிருக்கும் அப்படியே.